ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவ் டீம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மா இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மா இஞ்சியில் மாங்காயோட வாசமும் இஞ்சியோட லேசான காரத்தன்மையும் இருக்கும். மா இஞ்சியில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆயுர்வேதா, சித்தா போன்ற மருத்துவ முறைகளில் மா இஞ்சி யூஸ் பண்ணுறாங்க. மா இஞ்சியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊறின பிறகு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக சுரணுனீங்கன்னா தோல் நல்லா ரிமூவ் ஆயிரும். மா இஞ்சியை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது ரத்தத்தை சுத்தப்படுத்துது, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் சேர்றத தடுக்குது. மா இஞ்சியில் மூட்டு வலியை தணிக்கும் தன்மையும் இருமலை கட்டுப்படுத்தும் தன்மையும் இருக்குது. இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மா இஞ்சி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு 2 லெமன் எடுத்துக்கிங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடி, பெரிய சைஸ் லெமன் 2 எடுத்து ஜூஸாக புழிஞ்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊறுகாய்க்கு தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த மா இஞ்சி லைம் ஜூஸில் 4 நாள் நல்லா ஊறணும். ஊறின பிறகு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் செமையாக இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதமும் மார்க்கெட்டில் மா இஞ்சி நல்லா கிடைக்கும். நீங்களும் இந்த மா இஞ்சியை வாங்கி இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை நல்லா கலந்து விட்டுக்கிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தாளித்ததை ஊறுகாயில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. மா இஞ்சி ஊறுகாய் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. 4 நாள் நல்லா ஊறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்போ தேவையாக இருக்கோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.